இங்கிலீஷ்ல சொல்லுவான், குட் டீச்சர் டீச், கிரேட் டீச்சர் இன்ஸ்பயர்.
இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சொல்லித்தர பாடத்தை விட இன்னும் பல மடங்கு ஒன்று தூங்கும். சொல்லித்தர பாடம் கொஞ்சமா இருந்தா அந்த சொல்லி நல்ல டீச்சரா இருந்தா அந்த பாடம் மட்டும்தான் வரும். ரொம்ப பிரமாதமான டீச்சரா இருந்தா அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல ஸ்பூர்த்தி அந்த பிரகாசம் வரும். அது போலதான் புரந்தரதாசர் தான் என் குரு அப்படின்னு விஜய விட்டதாசர் ஏதோ காலம் அவர் ஏழைதான், ஆனா அவருக்கு சில பேர் கட்டா சில பேர் பிடிக்கும். காசியில போய் உட்கார்ந்துருக்கா ஏழையா இருக்கா, முறையை விட்டுட்டு வந்துட்டா காசியில உட்காந்துருக்கா திடீர்னு புரந்தரதாசர் எதிர்க்க காட்சி கொடுத்தா அப்படின்னு அவரோட கீர்த்தனத்துல சொல்றார். உடனே அந்த புரந்தரதாசர் சொன்னாரா, விட்டலதாசா விஜய் விட்டலதாசா நாக்க நீட்டு, நாக்க நீட்டினார் இந்த விஜயதாசர். நாக்க நீட்டினதும் விட்டல் அப்படின்னு எழுதினாரு நாக்குல. அப்புறம்தான் குரு புரந்தரதாசரே நின்ன சரண கமலவன் நம்பிதே அப்படின்னு பாட ஆரம்பிச்சார். அது போல எந்த காலமும் இருந்தாலும் நமக்கு அவர்கள் இன்ஸ்பிரேஷன். தியாகராஜ சுவாமி எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் நாரதர தியாகராஜ சுவாமி வால்மீகி அம்சமாகவே பிறந்தவர். அவருக்கு ஃபார்மல் ட்ரைனிங் சொம்டி சுப்பையா சொம்டி வெங்கட்ரமணையாட்ட தான் சங்கீத சிக்ஷர். நிறைய கிரந்தங்கள்லாமும் படிக்கிறார். சங்கீத ரத்னாகரம், நாரதீயம், சதுர்தண்டி பிரகாஷிக் அதெல்லாம் மியூசிக்கை பத்தி இருக்கக்கூடிய சங்கீதத்தை பத்தி இருக்கக்கூடிய கிரந்தங்கள் இதெல்லாம் படிச்சாலும் அவர் போரல. ஏன்னா விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, ஆயிரம் புஸ்தகங்கள் படிச்சாலும் ஒரு குரு கொடுக்கக்கூடிய ஞானத்துக்கு ஈடாகாது. யூ ஹிட் யுவர் ஹெட் அகெயின்ஸ்ட் த ஆல்ப்ஸ், யூ கேன் நாட் கெயின் த விஸ்டம் தட் ஒன் குரு இம்பார்ட்ஸ் ஈவன் இஃப் யூ ரீட் 1000 புக்ஸ் அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஈஸ்டர்ன் பிலாசபி வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் படிச்சவர், ரொம்ப இன்டெலக்சுவல். இருந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை வந்த அப்புறம் தான் அவருடைய இன்டெலிஜென்ஸே பரிபூர்த்தியாச்சு, கம்ப்ளீட்னஸ் அடைஞ்சது. பரமஹம்சர் என்ன படிச்சிருக்கார், 5th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல, ஏதோ கஷ்டப்பட்டு தேங்க்யூன்னு சொல்ல வச்சிருந்திருக்கார். ஞானி வேற படிச்சவன் வேற இல்லையா, ஆயிரம் படிச்சவர்கள் பேரிஸ்டர்ஸ் லாயர்ஸ் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சாருடைய சிஷ்யா. ஆனா இவர் படிக்காதவன்னு சொல்ல முடியாது, ஞானி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த நிலையை இவாடால படிச்ச வாடால ரீச் பண்ண முடியலையே. அப்போ விஸ்டம் அப்படிங்கிறது தனியா இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்லுவாங்க நாலேஜ் ஸ்பீக்ஸ் விஸ்டம் லிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மௌனத்தாலேயே அந்த ஞானத்தை அடைஞ்சவர்கள். அதனால இவர் நினைக்கிறார் சுத்தி சுப்பையா கத்துக் கொடுக்கிறார், வெங்கட்ரமணியா கவர் கத்துக் கொடுக்கிறார், நிறைய நூல்கள்லாம் படிச்சிருக்கோம், இருந்தாலும் எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் வரலங்கிறது எனக்குரிய தியாகராஜ சுவாமிக்கு தோன்றது. நமக்கு ஒரு குரு வேணும். அப்பதான் குருவியார்ல தர்ம சம்பர்த்தினி அம்மனை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம தர்ம சம்பர்த்தினி மாரவேதி ரமணி இந்த கீர்த்தனத்துல எல்லாம் தர்ம சம்பர்த்தினி அம்மனை பாடியிருக்காரு. பிரதட்சிணம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ராமகிருஷ்ணானந்தர்னு ஒரு சன்னியாசி, தியாகராஜா மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிடுத்து நீ கவலைப்படாது, இங்க வா, நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்றேன், இத நீ சித்தி ஆனதுமே உனக்கு என்ன மனசுல இருக்கோ அந்த தெளிவு உனக்கு பிறக்கும் அப்படின்னா நாரத மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இதெல்லாம் பாலகப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதன் தியாகராஜனுடைய சிஷ்யர் எழுதியிருக்கிற அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அதுல கிடைக்கிறது. அப்போ இவர் நாரத மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டே, நான் நிறைய உபதேசம் வாங்கிட்டு இருக்கேனே அப்படின்னு விடல, சின்சியரா பர்சிஸ்டண்டா அதே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நாரத மந்திரத்தை உபதேசம் பெற்றிருந்ததோடு இல்லாம அதை ஜபிக்க 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 திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பட்டினி எதிர்க்க சரத்கால சந்திரனை போல சரணி பா